அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் பிக்கியா. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் டேஞ்சர் போய் பார்த்தீங்கன்னா 1v1 கூப்பிட்டுருந்தோம். எங்கள் கில்லு லீட்ரு எஸ்ஆர்எம் சாம்ஸுக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வெறித்தனமான ஒரு பிசி பிளேயர் கூட சொல்லலாம். ஸோ ஆண்ட்ராய்டு விசஸ் பிசின்னு கூட சொல்லலாம் இந்த மேட்சை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தரத்தின் தரமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து நான் இப்போ நான் சொல்லிட்டுன்னு வச்சுக்கேன்னு அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் தொட்டு ஆளில் போட்டுவாங்க. நண்பான வேறு எதுவும் கேட்கல. ஸோ உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறவங்க ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இது கன்ஃபார்மாக எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு காமனான விஷயம். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட பேரை போட்டு ஹேஷ்டேக் போட்டு அவங்க பேரை போட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர் மாரி ஏறி ஏறி சாமியாக வேறு லெவலில் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் மொபைல் தானே யூஸ் பண்ணுறேன், அவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு மூவ்ஸ். ஆனால் இதில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்டுமே ஹெட் ஷாட் தான் அடிப்போம், ஒரு ரவுண்டு ஹெட் ஷாட் இல்லாமல் இருக்காது. ஃபுல்லாகவே ஒன் டேப் தான் விளையாடுனிருப்போம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஒரு வெறித்தனமான பிளேயர்னு கூட சொல்லலாம். ஸோ பிசி லிஜெண்ட்டு. ஸோ ராஜாபுரோவே ட்ரைனிங் பண்ணுறாருன்னா எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க. ராஜாபுரோவே பார்த்தீங்கன்னா அப்படி விளையாடாரு. ஸோ அவர்கிட்டேருந்து வந்த குருநாதர்கிட்ட இந்த வந்த ஒரு சிஷியனை எப்படி விளையாடாங்க சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ அதெல்லாம் வேணாம், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோ பிளேயரு, நானும் போக்கோ F3 GTயோட கிங்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வேறு லெவலில் ஆச்சுன்னு இருப்பேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஷாட் வையும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து சவுண்ட் இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கேம் ரெக்கார்டில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஒன் டேப் வச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம வின் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வேறு அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு மேட்ச்னு கூட சொல்லலாம். நான் வந்து சரி இவர் மேலே ஏறி வருவார், நம்ம மேலே போய் அடிக்கலன்னு பார்த்தா அடிச்சு அடிச்சு கீழே கூப்பாரு. சரி சரி மச்சி, நான் வந்து உன்னை அடிச்சுக்கிறேன் சொல்லிட்டு கீழே வந்து வேற லெவலில் ஒரு மூவ்ஸ் கொடுத்து அவர் அந்த சைடு க்ளோவர் போடுறது, நான் இந்த சைடு க்ளோவர் போடுறது, ஒரே கூத்தா போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் போய் வெயிட் பண்ணி, தலைவரை நீங்கள் வாங்க, நீங்கள் பிசி வச்சிருக்கீங்க, நம்மளுக்கெல்லாம் பிசி கிட்டலாம் ஈடு கட்ட முடியாது, நான் வச்சுக்கிது ஒரு நல்ல மொபைல் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிசியாக இருக்கலாம் யாராலுமே விளையாட முடியாது, அதில் ஒரு 10 வாரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே 2 வாரத்தில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரிகர்லாம் போட்டு விளையாண்டேன் இந்த மேட்ச், அப்போ கூட பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு அளவு தான் இருந்தேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து ட்ரிகரை யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரிகர் வந்து எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறோம் ஃபோனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 2 பட்டன் மாரி தருவாங்க, ஜாய்ஸ்டிக்கில் 2 பட்டன் மாரி தருவாங்க. ஸோ அதுமாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இது ட்ரிகர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹேண்ட் கேம் வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஸோ ட்ரிகரை வச்சு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்று தான் இருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் நான் எதுக்கு யூஸ் பண்ணுன்னா இந்த இதில் கன்னை சுவிச் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து மெடிக்கிட்டு போடுறதுக்கு, அது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் ட்ரிகர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஒன் டேப் வச்சிருப்பேன். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு. ஸோ தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அதை விட ஆனால் ஒரு கம்பேக் கொடுப்பாரு பாருங்க. நான் வந்து நினச்சிருந்தேன் சரிப்பா இது டேஞ்சருக்கு வந்து அவ்வளோ டச் இல்லை நினைக்கிறேன் பிசியில், நம்ம வந்து 7-0 ஆச்சுட்டு முச்சு விட்டுலாம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு கம்பேக் கொடுப்பாரு பாருங்க, எப்பா அப்படி ஒரு கம்பேக்காக இருக்கும், நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெறித்தனமாக கொடுப்பாரு. எனக்கே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு கலையில், அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வந்து காலிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாபுருதெல்லாம் சொல்லிட்டு கூப்பிடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இப்போ நான் இந்த 3 ரவுண்டு அடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்களே பாருங்கள், அது எதுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வெறித்தனமாக ஹெட் ஷாட் வின் பண்ணோம். ஸோ தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு தான் தரும் அவருக்கு, ஏன்னா நான் பாடி டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டு தந்தேன். மெடிக்கிட்டு போட்டுனு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஹெட் ஷாட் வின் பண்ணுறோம். ஸோ 3-0 சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். இதுக்கு மேலே தான் பாருங்கள் தலைவர் வந்து நான் ஆச்சுன்னு தெரியல, பேக் ரிவியூ போட்டாரா இல்லை என்ன பண்ணாருன்னு தெரியல, அடிக்கிறாருங்க அப்படி ஓப்பன்லேயே போக விட மாட்டுறாரு, தலையை காமிச்சாலே போதும் செதுக்கிறாரு. சரி நம்மளுக்கு இது வேலைக்கு ஆகாது, நம்ம பொறுமையாக இல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஆனால் என்னோடய கை வந்து சும்மாவே இருக்காது, நம்மளும் ஒரு ப்ரோ பிளேயர் தானா, நம்மளும் ஒரு லிஜெண்ட் தானா, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ஐயோ என்னத்த சொல்ல. இங்கே பாருங்கள் இப்போ தாங்க இந்த மேட்ச் ஆரம்பிச்சுது, சரி நம்ம முன்னாடி போய் 7 அடிக்கலான்னு போவேன், அவ்வளோதான்.
கைமா பண்ணிடுறாரு. இதான் பார்த்தீங்கன்னா பிசிக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். ஆனால் ஐஓஎஸ் அந்த இது ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட இந்த ஐஃபோனு பிசி பிளேயர்ஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தப்பு. லைட்டை இப்படி தூக்குனாலே போதும் ட்ராக்அப் ஆகிடுது. ஆனால் நம்ம தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மொபைலில் விளையாட வேண்டியதாகுது. சரி நேதா ஒன்று ஸோ 3-2 சொல்லிட்டு இந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது ரவுண்டு. ஆமாம் 6வது ரவுண்டு. ஸோ 6வது ரவுண்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சரி நம்ம வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுப்போம், அவருக்கு மட்டும் தான் மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்துருமா, நம்மளும் கொடுப்போம். இல்லை லீட்ரே பார்த்தீங்கன்னா பழந்து எடுக்கலாம் சொல்லிட்டுனா எங்கெங்கேயும் சுற்றி கிடப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆல்பின் எடுத்து அது லைட்டாக நான் வந்து லைட்டாக எட்டு வச்சுட்டு போயிடுவார். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 3-3 எப்படி கம்பேக் ஆனது எனக்கே தெரியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலாப்ஸாக தான் இருக்குது. நான் அப்புறம் நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு 3 ரவுண்டு வச்சு அவர் என்ன அப்புறம் ஒரே நிமிஷத்தில் 3 ரவுண்டு சார் கேட்பீங்க. எனக்கே வந்து குழப்பமாக தாங்க இருக்குது. நீங்களே பார்க்குறீங்களா, நீங்களே வந்து பார்த்து யார் வின் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 8வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவர் வின் பண்ணுவார். எப்படி எட்டு வச்சுக்கிறாரு பாருங்க. எனக்கு வந்து வாத்துக்கு சொல்கிறது வாத்தியம் வரலக்கா, அப்ஜெஸ்ட்டாக இருக்கா என் பிசியில் மூவன் ஃபீல். எனக்கு தெரிஞ்சு மேக்ரோ ஈகிரோ போட்டாரா அப்படின்னு தான் எனக்கு டவுட்டாக இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேக்ரோ தான் போட்டிருக்கேன், கன்ஃபார்ம் மேக்ரோ தான் நான் அச்சு சொல்லுவேன். ஏன்னா 3 ரவுண்டு அடிக்கல அப்போ எட்டு அடிக்க முடியும். சரி ஏதோ ஒன்று, சரி வாங்க நம்ம வந்து எனக்கு 8வது ரவுண்டு 7வது ரவுண்டு. ஸோ 7வது ரவுண்டை பார்த்துடலாம். 8வது ரவுண்டுங்க. ஸோ 8வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நானும் சரி நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து பேக்கப் எடுத்து ஆடலாம், க்ளோவில் போட்டு க்ளோவில் பின்னாடி ஒழிஞ்சாடலாம் சொல்லிட்டு நான் பொறுமையாக ஆடுவாங்க, ரொம்பவே பொறுமையாக ஆடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் சாமா ஒரு ஒன் டேப்பு ப்ரோ, நானும் ஒரு பிளேயர் தான் ப்ரோ, நானும் ஒரு மொபைல் பிளேயர் ப்ரோ சொல்லிட்டு 4-4 சொல்லிட்டு மேட்சை ஈக்குவலைஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவலிட்டாக ஒரு 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 லெவலில் போவோங்க, ஒரு ஈகோட ஆடுவோம். அவர் ஒரு ரவுண்டு கதம் ஓகேயா ஏ சாவடா அது பாருங்க அவ்வளோதான். ஐயோ எனக்கு என்னத்தை சொல்கிறதுங்க, எனக்கு வந்து வாயில் வந்து எதுவுமே வரமாட்டேது. அப்படி வந்து ப்ரோ நான் க்ளோவில் போட்டு சேஃபாக தானே ப்ரோ ஓடி வந்தேன், எப்படி ப்ரோ நீ என்ன அச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தங்கிட்டு தட்டமாக அச்சு விட்டுருவார். ஸோ 6-5 வந்துருமா எனக்கு வந்து சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாடி நமக்கு கொஞ்சம் பொறுமையாக எடுத்துன சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாடுவேன். அவருக்கு பார்த்தீங்க மவுஸ் பக்கு, ஏ பிக்கியார மவுஸ் லாக் லாக் ஆகிடுச்சா இப்படா சொல்லிட்டு காலில் அடிப்பார். ப்ரோ இருபுறாடா ஒரே ஒரு ரெண்டு அச்சுன்னு சொல்லிட்டு 6-6 ஆனா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா மவுஸ் அவருக்கு பக் ஆயிடுச்சு, ஏதோ ப்ரீவியஸ் ஆனால் அது லாக் ஆயிடுச்சான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாருங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் பாருங்க, இந்த ரவுண்ட் தான் பாத்தீங்கன்னா ஒரு மெயினான விஷயம். ஸோ இந்த ரவுண்ட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தாங்க அப்பயா. ஸோ அவர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா மவுஸ் லாக் ஆகிட்டு இச்சில்லாம் ஓடுவார், எங்கேயோ தலைவர் இச்சில்லாம் ஓட்டு வேற லெவலில் பண்ணிருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடி ஷேட் அடிச்சுட்டு நம்ம எனக்கு வின் பண்ணோம் ப்ரோ, எனக்கு கண்டென்ட் வேணும்ல ப்ரோ, அதனால் எனக்கு ஒன் டேப்லாம் வேண்டாம் பாடி ஷேட் அடிச்சுட்டு சொல்லிட்டு வேற லெவலில் அடிச்சு வின் பண்ணுறோம். ஸோ ஓகே நண்பா. ஸோ வீடியோ நல்லா இருந்ததுன்னா மறக்காம கீழே ஒரு லைக் ஒண்டி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இது மாதிரியான ஒரு ஒன் டேப் சேலஞ்செலாம் ராஜா ப்ரோ நிறைய பேர் கூட போகணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ யார் வின் பண்ணாங்களோ கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ் பை.